நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நன்றி மசாலாவுடைய மீனவர் மீன் குழம்பு அப்படிங்கிற மசாலாவை வச்சு சூப்பரான ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். பொதுவாக ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி எங்கள் சொந்த ஊரில் மீன் வந்து எப்போவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க. இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கக்கூடிய மீன் தான் மஞ்சள் பாறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன். பொதுவாக பாறை மீன் அப்படின்றாலே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த மஞ்சள் பாறை வந்து ரொம்பவே அருமையாக இருக்குங்க. அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெஷ் மீனை வச்சு தான் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மீன் குழம்பு செய்ய போகிறோம். எங்கள் ஊர் ஸ்டைலில் நன்றி மசாலா வச்சு. நண்பர்களே, மீன் குழம்பு சுவையாக இருக்கிறதுக்கு மசாலா எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்ம எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்குறோமோ அந்த அளவுக்கு மீன் குழம்பு, அதாவது மீனானம் வந்து டேஸ்ட் கூடும். இவங்களுடைய மசாலா ஸ்டைல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிலர் செய்வாங்க. எங்கள் ஊரில் செய்யக்கூடிய மீன் குழம்புக்கும் இதுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி டேஸ்ட்லாம் அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. நீங்கள் நன்றி மசாலா வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். மீனவர் மீன் குழம்பு மசாலாவில் செஞ்ச மீன் குழம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி மசாலாவில் இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், ஆன்லைனில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வீடியோ ஒரு பயனுள்ள வீடியோ இருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன்.